மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இதுவரை நம்ம ஹோம்மேக்கர் 365க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மண்டே மார்னிங் காலையில் டே சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்து வந்துட்டேன். கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சாம்பாரும் மட்டும் வச்சு கொடுத்துடலாம், மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. நைட் கழுவின பாத்திரம் எல்லாமே வந்து பேஸ்கெட்டில் இருந்தது, அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்த செட் ஆஃப் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பொங்கல் பண்ணுறதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு பச்சரிசி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சாம்பாருக்குமே நான் பாசிப்பருப்பு தான் அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவு பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து நான் எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன் வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் வந்து 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு, 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக வந்து தோரம் பருப்பும் வந்து சேர்த்து அதையும் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நார்மலாக கிச்சுக்கு வந்து ஆஃபீஸ் இல்லாத டைமில் 8:30 அப்படி தான் நான் வந்து எந்திருப்பேன். அதனால 7 மணி அப்படிங்கிறதே எனக்கு சீக்கிரம் தான். நினைக்காதீங்க என்னடா அந்த பொண்ணு 7 மணியே சீக்கிரம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா என்னை விட 4 மணி 5 மணிக்கெலாம் எந்திரிக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க. பொங்கல் வந்து டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்ந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கழுவி வச்சிருந்த அரிசி பருப்பை வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு ரைஸும் பருப்பும் சேர்த்து எடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு வந்து நான் 4/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த சிறுபருப்பு சாம்பார் செய்யறதுக்கு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கணும். 1 சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து தனியாக எடுத்து ஊற வச்சிட்டேன். 1 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இன்னும் 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கர் வந்து விசில் வச்சிடணும். சாம்பார் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்போட இந்த தக்காளி, கத்திரிக்காய் சேர்த்தோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நீட்டு கத்திரிக்காய் தான் வாங்கினேன். சரி, ஒன்றே ஒன்று போட்டேன், எனக்கு கத்திரிக்காய் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறதுனால 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து விசில் வச்சுக்கணும். பொங்கல் வந்து டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. என்னோடய சமையலில் இருக்கிற பெரிய பிரச்சனையே உப்பு தான். எப்போவுமே வந்து கரெக்டாக போட்டேன்னு நினைப்பேன், ஆனால் கம்மியாகவே தான் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருவோமே அப்படின்னு எக்ஸ்ட்ரா உப்பு போட்டிருந்தேன். சாம்பார் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி 5 to 6 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து பொங்கலுக்கு குக்கர் விசிலு வச்சாச்சு. காலையில் வெறும் டிஃபன் வேலை மட்டும்தான் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பரபரப்பான வேலைலாம் எதுவும் ஓடலை. பொறுமையாக தான் வேலையை வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காஃபி மேக்கரில் முன்னாடி நாள் நைட்டு தான் வந்து டிகாஷன் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அப்படின்ட்டு காலையில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி போட்டிருந்தேன் ரெண்டு பேருக்கும். த்ருவா வந்து எப்போவுமே 10 மணி போல் தான் எந்திரிப்பான். நான் வந்து 2 சைட்லேயுமே அடுப்பில் குக்கர் வச்சுருந்தேன். த்ருவாவுக்கு குக்கர் விசில்னா ரொம்ப ரொம்ப பயம். அந்த சவுண்டு கேட்கவும் 7:30 போல் அழுதுட்டு எந்திரிச்சிட்டான். ஜென்ரலாகவே குழந்தைங்க அவங்களாம் எந்திரிச்சாங்க அப்படின்னா ஆக்டிவாக சிரிச்சிட்டே இருப்பாங்க. நம்மளா எழுப்பி விட்டோம்னாலோ இல்லை பாதி தூக்கத்திலே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கிராங்கியாக தான் இருப்பாங்க. இவன் எழுந்ததே தூக்கத்தில் தான் எந்திரிச்சு அழுதுட்டு இருந்தா. சரி ஓகே அப்படின்னு ஒரு டம்ளர் அளவுக்கு மில்க் வந்து கொடுத்து உடனே தொட்டியில் போட்டு ஆட்டி தூங்க வச்சிட்டேன். இந்த பக்கம் குக்கரில் பொங்கல் வேகிறதுக்கு 4 விசில் தான் வச்சுருந்தேன். நல்லா மேஷ் ஆகி வெந்துருச்சு. இன்னொரு சைடில் வந்து கொஞ்சமாக நெய்யில் முந்திரியை வந்து வறுத்து பொங்கலோட சேர்த்துக்கிட்டேன். நல்லா சுட சுட செம்ம சூப்பராக இருந்துச்சு. சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் வச்சுருந்த பருப்பும் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் மட்டும் கொஞ்சம் மேஷ் ஆகாமல் இருந்தது. எனக்கு வந்து கத்திரிக்காயோட டேஸ்ட் பிடிக்காது அப்படிங்கிறதுனால மேஷர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து மேஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு 1 சின்ன கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வந்து 2 காஞ்ச மிளகாய் மட்டும் காரத்துக்கு போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆல்ரெடி குக்கரில் வச்சுருந்த பருப்போட இந்த வதக்குனதையும் நம்ம சேர்த்து புளி தண்ணி வந்து லாஸ்ட்டாக கரைச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா முடிஞ்சது. என்கிட்ட கொத்தமல்லி இலை காலி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து போடலை, வேறு ஒரு சர்விங் பவுலில் வந்து மாற்றிட்டு எடுத்து வச்சிட்டேன். காலையில் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. கிச்சுவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நல்லா பிரிஸ்காக ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறமா நான் வந்து சாமிக்கு விளக்கேற்றினதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த வேலைலாம் பார்த்துட்டு இருந்தேன். சாமி ரூமில் பூவெல்லாமே காஞ்சிடுச்சு. அதெல்லாமே எடுத்து ஃபுல்லாக போட்டு ரூமை ஃபுல்லாக பெருக்கி லைட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அழகாக ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டிருந்தேன்.
வீட்டுக்கு வெளியே இருக்கிற வாசல் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சின்ன கோலம் அப்படிங்கிறதுனால அதை நான் போட்டால் கூட அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. அதனால் ஏதாவது நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம் வரும்போது மட்டும் பெரிய கோலம் கற்றுக்கிட்டு போடலாம் அப்படின்னு பூஜைக்கு முன்னாடி சின்ன கோலம் வந்து டெய்லி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போட்டுருவேன். அன்னைக்கு டே வந்து பாசிட்டிவாக இருக்கோ இல்லை நெகட்டிவாக இருக்கோ, சாமிக்கு விளக்கேற்றுற அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா மைண்ட் வந்து கொஞ்சம் காமாக இருந்தது. சரி ஓகே, த்ருவாவும் தூங்கிட்டு தான் இருந்தா, 9 மணி போல தான் இருக்கும். நானும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வாட்டி டிமார்ட் ஷாப்பிங் வந்து போயிருந்தப்போ ட்ரை ஃபிக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எக்ஸ்ட்ராவாக இப்போது எல்லா நட்ஸோடு சேர்த்து அந்த ஒரு ஃபிக்கும் வந்து நான் ஊற வச்சு நட்ஸ் மில்க் ஷேக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் டைம் இருந்துச்சு, த்ருவாவும் எந்திரிக்கல. சரி ஓகே, காலையில் யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வாஷ் பண்ணி கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீனாக வந்து தொடச்சி வச்சிட்டேன். த்ருவாவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்திரிச்சிட்டான். அவனுக்குமே வந்து காலையில் டிஃபனுக்கு பொங்கல் தான் ஊட்டி விட்டுருந்தேன். ஊட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 11:30 போல் மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு டீப் ஃப்ரீஸில் வந்து ஃபிஷ் வந்து போட்டு வச்சுருந்தேன். முன்னாடி நாள் வந்து ஸ்னாப்பர் ஃபிஷ் வாங்கியிருந்தோம், நல்லா பெரிய சைஸாக இருக்கும், ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, அடுத்த நாளைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு டீப் ஃப்ரீஸில் போட்டு வச்சுருந்தேன். அது வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா தான் அந்த ஐஸ் வந்து குறையும் ஃபிஷ்லேருந்து. அதை எடுத்து வச்சுட்டு மத்தியானம் சமையலுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் வாங்கி வச்சுருந்தேன். 2-3 நாளைக்குள்ளே வெண்டைக்காய் சமைச்சோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். சரி இந்த வெயில் சீசனுக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு அதுக்கான மசாலா ஐட்டம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சியில் 4-5 பத்த தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5-6 பூண்டு, 3 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அதை அரைச்சிக்கணும். இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு தயிர் வந்து தேவைப்படும். நல்லா புளிச்ச தயிராக இருந்துச்சு அப்படின்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். எங்கிட்ட பேக்கெட் தயிர் தான் இருந்தது. 1/2 liter பேக்கெட்டில் 1/2 வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்கர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக வந்து அப்பளம் இல்லைனா வந்து மோர் மிளகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேவையான வெண்டைக்காய் வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வெண்டைக்காவை முதல்ல நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெண்டைக்காயும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா அது ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைனா அடியில் வந்து ரொம்ப கருப்பாயிடும். நான் மத்தியானத்துக்கு ரொம்பவே சிம்பிளான லஞ்ச் தான் யோசிச்சு வச்சுருந்தேன். வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம், அப்பளம் வறுத்துக்கலாம் அப்படின்னு. வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கேப்பில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு. மீன் மசாலா போடுறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாப்பாடும் சைட் பை சைட் வந்து வடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் எப்பயுமே சாப்பாடு வடித்து மட்டும்தான் சாப்பிடுவோம். எல்லாருக்குமே வடித்து சாப்பிட்ற சாப்பாடு தான் பிடிக்கும். குக்கர் ரைஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் என்றைக்காவது ஒரு நாள் டைம் இல்லை, இல்லை ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அன்றைக்கி மட்டும் வந்து குக்கர் ரைஸ் வச்சுப்போம். வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டேன். லைட்டாக உப்பு போட்டு வதக்கியிருக்கிறதுனால மோர் குழம்புல சாப்பிடும்போது நல்லா சால்ட்டியாக சூப்பராக இருக்கும். இஞ்சியும் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு. பூண்டும் இஞ்சியும் ஈக்குவலாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் மிக்சியில். கொஞ்சமாக மஞ்சள் தூள், லைட்டாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ மீன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 teaspoon அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 teaspoon காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 teaspoon ஜீரகத்தூள், 1/2 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon பெப்பர் தூள், கொஞ்சமாக உப்பு, 2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். 1/3 tablespoon குக்கிங் ஆயில் சேர்த்து அந்த மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பெப்பர் பவுடர் வந்து ஒயிட் இல்லைனா பிளாக் எது வேணாலும் போடலாம். என்கிட்ட பிளாக் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் மீன் மேலே இந்த மாதிரி தடவி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து தோசை தவாவில் போட்டு சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த மசாலா வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் கூட அனுப்பிச்சிருந்தீங்க, செம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி. வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய், கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு,
ரெண்டு காஞ்சி மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கர்டு மிக்ஸியும் வந்து இதோட சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். அப்படின்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றி கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும். அப்படின்னா முடிஞ்சுது. 12:40 போல் சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஃபிஷ் மட்டும்தான் ஃப்ரை பண்ணணும். கிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா சூடாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரோஸ் மில்க் போட்டு வைக்கலாம். அவங்க வெயிலில் வருவாங்க, வீட்டுக்கு வரும்போது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே வந்து ரோஸ் மில்க் போட்டிருந்தேன். ஏற்கனவே 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் தோசை தவாவில் சும்மா லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மீன் வந்து போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டேன். மீன் வந்து தோசைக்கல்லில் சுடுறதுனால கொஞ்சம் புகை ஜாஸ்தியாக வரும். நம்ம தோசைக்கல் மூடியை வந்து மேலே போட்டு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்மோக் வந்து வராது. நல்ல பசியோடு இருக்கும்போது ரைஸ், இந்த மாதிரி ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு, அப்பளம், இது மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் கொஞ்சம் நேரம் பெட்டில் போய் ஹாயாக படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டு த்ருவாவோட விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5:30 போல் டீ போட்டிருந்தேன். அமேசான் ஷாப்பிங்கில் வெட் டிஷ்யூஸ் வந்து பேக் ஆஃப் 5 காம்போவில் வாங்கியிருந்தேன் லிட்டல்ஸ் பிராண்ட்லேருந்து. இதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி மட்டும் இல்லை, நாங்களுமே வந்து வெளியே போகும்போதெல்லாம் வெட்டிஷ்யூஸ் யூஸ் பண்ணுவோம். டைனிங் டேபிளையுமே தொடச்சி கிளாத் எல்லாம் மாற்றி 1.5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, அதெல்லாம் தொடச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஈரமான கிளாத் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக தொடச்சதுக்கப்புறம் டைனிங் கிளாத் எல்லாமே புதுசாக மாற்றி வச்சேன். எனக்கு வந்து இந்த கேண்டில் பவுல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இருட்டில் இந்த கேண்டில் ஏற்றும் போது அந்த பவுலே அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கும் லைவாக காமிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஈவினிங் 6:00 போல் எப்போவுமே வந்து கார் ஓட்ட கிளம்பிடுவார் ஐயா. அவரோட காரை வெளியே எடுத்து வச்சதுக்கப்புறமா அவரே ஏறி உட்காந்துருவார். அவங்க அப்பா கொஞ்ச நேரம் வந்து கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க ரோட்டில். நான் போடுற டீ எப்படி இவ்வளோ கலராக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியில் டீ பவுடர் போட்டு ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் வந்து பால் சேர்ப்பேன். அப்படி சேர்க்கறதுனால நல்லா டீ கலர்ஃபுல்லாக வரும். ஈவினிங் டைமில் காஃபியோ இல்லை டீயோட மேரி பிஸ்கெட் இல்லை ரஸ்கோ சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரே ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி, காஃபி புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கான ரெசிபி பார்த்ததுக்கப்புறம் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கப்பில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கணும். அதே டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு கப்பில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு செய்துட்டு அதே 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த காஃபி புட்டிங் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பால் 2 கப் அளவுக்கு சேர்த்து நம்ம எப்போவுமே காய்ச்சுவோம்ல பால் அந்த மாதிரி நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்கர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபியை முதல்ல ஆட் பண்ணி ஒரு வாட்டி விஸ்கர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது சேர்த்த உடனே வந்து பால் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஒரு 3-4 நிமிஷம் போல் இந்த மாதிரி விஸ்கர் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் காஃபி புட்டிங் வந்து நல்லா செட் ஆகும். இப்போ இந்த காஃபி புட்டிங் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து வச்சு சுற்றி வந்து பட்டர் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் வந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் அப்படின்ட்டு. இந்த புட்டிங் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் போல் வச்சோம் அப்படின்னா தான் நல்லா செட் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி வீடை பெருக்கி விட்டலாம் அப்படின்னு அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். கிச்சோக்கு வந்து கேரமல் புட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க கேரமல் புட்டிங் தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து சாக்லேட் வெரைட்டிஸ் இல்லை கெஃபைன் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் தான் வந்து காஃபி புட்டிங் பண்ணியிருந்தேன். நைட் ஒரு 8 மணி போல் சரியான காற்று நல்லா சில்லுன்னு அடிச்சது வெளியே. சரி, கொஞ்ச நேரத்துக்கு வெளியே சேர் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு நன்னாரி சர்பத் எங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா சில்லுன் ஐஸ் போட்டிருந்தேன். த்ருவாக்கு சும்மா லெமன் ஜூஸ் மட்டும் போட்டிருந்தேன். வெளியே கொஞ்சம் நேரம் நல்லா காற்று வாங்கிட்டு உட்காந்து ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்தோம்.
எங்கள் ரெண்டு பேர் பொறுத்த வரைக்குமே வந்து வெளியே போகணும், அவுட்டிங் போய் என்ஜாய் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. டைம் கிடைக்குதா, வீட்டில் ரெண்டு பேரும் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து நல்லா ஜாலியாக பேசுகிறோமா, இல்லை ஒரு நல்ல பிடிச்ச ஷோ பார்க்குறோமா, இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னு நினப்போம். ரெண்டு மணி நேரம் கழித்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணேன், சூப்பராக செட் ஆயிருந்தது. இப்போ நான் இந்த பவுல் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இந்த ஆடில் காட்டுற புட்டிங் மாதிரி பொயிங் பொயிங் அப்படின்னு ஒட்டாமல் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிச்சுக்கு வந்து என்ன இருந்தாலும் கேரமல் புட்டிங் பண்ணலன்னு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. காலையில் சமைச்சது மத்தியானம் சமைச்சதெல்லாம் மீதம் இருந்தது, அதையே வந்து நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம். கிச்சு மட்டும் ரெண்டே ரெண்டு முட்டை தோசை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முட்டை தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். என்னோடய வீடியோஸை மதித்து என்னை மதித்து ரொம்பவே ஹாப்பி அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட்டிவாக வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பட் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருது, ஒரு சில கமெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாக தான் ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் திருப்பி கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டீங்க அப்படின்னு. யாருமே தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்கே என்னோடய சிச்சுவேஷன் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து தேங்க்யூ அப்படிங்கிற வேர்ட காப்பி பேஸ்ட் வந்து பண்ணாமல் எல்லாரோட கமெண்ட்ஸையுமே வந்து படித்து தனியாக அவங்களுக்காகவே வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி டைம் எடுத்து பண்ணுறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது, யாருமே கோச்சிக்காதீங்க. இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. வீக் டேஸில் என்னோடய ஃபுல் டே ருட்டீன் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஹோம்மேக்கர் 365க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.